தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்களில் 99% மேல் முழுக்க முழுக்க வட இந்தியர்கள், இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டின் அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களிலும் நியமனம் செய்யப்படுகிறார்கள். இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களான தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமை மறுக்கப்படுகிறது. இங்கு இருக்கிற வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ, ரயில்வே, விமான போக்குவரத்துறை, கப்பல் போக்குவரத்துறை, இங்கே இருக்கிற ICF, இங்கே இருக்கிற தென்னக ரயில்வே, இங்கே இருக்கிற NLC, சேலத்தில் இருக்கிற பெல் நிறுவனம், திருச்சி சேலத்தில் இருக்கிற ஸ்டீல் பிளான்ட், திருச்சியில் இருக்கிற பெல் நிறுவனம், திருச்சியில் இருக்கிற துப்பாக்கி தொழிற்சாலை, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இது போன்ற அனைத்து மத்திய அரசுடைய பெரும் நிறுவனங்களிலும் முழுக்க முழுக்க வடவர்களுடைய ஆதிக்கமே இன்றைக்கு முழுவதுமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பு உரிமையை பறித்து அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழக அரசு உடனடியாக ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்றி மத்திய அரசுடைய அனுமதியை பெற்று மத்திய அரசுக்கு மத்திய அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பதவிகளிலும் 90% வேலைவாய்ப்பை மண்ணின் பூர்வீகுடி தமிழ் மக்களான தமிழர்களுக்கு வேலை உறுதி சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தோம். தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் இருக்கிற அனைத்து பதவிகளிலும் 100% முழுவதுமாக தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்குரிய சட்டமும் இங்கே இருக்கிற தனியார் பெருநிறுவனங்கள் தமிழக அரசுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு, மின்சாரத்தை பெற்றுக்கொண்டு, தண்ணீரை பெற்றுக்கொண்டு, எங்கள் வரிப்பணத்தில் சாலை அமைத்துக் கொண்டு இந்த மண்ணின் மக்களுக்கு வேலை தர மறுக்கிறார்கள். அதனால் கட்டாயமாக இதர மாநிலங்களை, கர்நாடகத்தில் இருப்பது போல், குஜராத்தில் இருப்பது போல், தெலுங்கானாவில் இருப்பது போல், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற இந்தியாவின் பெரும் மாநிலங்களில் இருப்பது போல் மண்ணின் மைந்தர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதிச்சட்டம் வேண்டும். இங்கு முற்றுமுதலாக தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பையும் அவர்கள் கபாலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் உடனடியாக தமிழக அரசு சட்டம் இயற்றி மண்ணின் மைந்தர்களான பூர்வீகுடி தமிழ் மக்களுடைய வேலைவாய்ப்பு உறுதி செய்ய வேண்டும் என்கிற நோக்கோடுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த மாபெரும் பேரணியை ஒழுங்கு செய்திருக்கிறது. இந்த பேரணியை மயிர்புற்குடி உலகத் தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் எங்கள் ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இது முதல் கட்டம்தான். தொடர்ந்து இந்த சட்டம் இயற்றி எங்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்கின்ற வரையில் எமது போராட்டம் தொடரும்.